ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீராம நவமி, அதாவது 10 அவதாரத்தில் பெருமாளுடைய முக்கியமான அவதாரம் வந்து ராம அவதாரம். எல்லா அவதாரமுமே நமக்கு முக்கியம்தான், பட் கோவிலாக இருந்து நம்ம வணங்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணருக்கு நிறைய கோவில் இருக்குது, ராமருக்கு நிறைய கோவில் இருக்குது, நரசிம்மருக்கு நிறைய கோவில் இருக்குது. இப்போ நம்ம பரசுராமரையோ இல்லை வாமன அவதாரத்திலேயோ இல்லை மத்ஸ்ய அவதாரத்திலையோ, மத்ஸ்ய அவதாரம் இங்கே நமக்கு சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கோவில் தான் இருக்குது. ஸோ இந்த தெய்வங்களினுடைய அவதாரங்களில் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தான் நம்மளுடைய இந்த பாரத மண்ணில் நிறைய கோவில்கள். அவங்க அவதாரங்கள் வந்து உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய இரண்டு காவியங்கள், மகாபாரதம் ராமாயணம். அதனால் ராமரினுடைய அவதாரத்தையும் கிருஷ்ணரினுடைய ஒரு அவதாரத்தையும் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த ராமர் வந்து ஒரு உதாரணமான ஒரு புருஷனாக வாழ்ந்தார். எல்லாருக்குமே வந்து ராமர் மேலே என்ன ஒரு கோபம் இருக்கும்னா, எப்படி வந்து அவர் சீதையை வந்து சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக ராமாயணத்தில் கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தீ குளித்தது வந்து உண்மையான சீதை அல்ல, அந்த உண்மையான சீதை வந்து சூரிய பகவான்கிட்ட இருந்தார். ஏன்னா ராவணன் வந்து எடுத்துன்னு போகும்பொழுது உண்மையான சீதையை அவர் எடுத்துகிட்டு போய் வனத்தில் வைக்கவில்லை. இது வந்து ராமாயணத்தில் ஒரு கதை. இப்போ நம்ம பேசுகிறோம்னா ராமாயணம் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த உண்மை வந்து அக்னி பகவானுக்கும் ராமனுக்கும் தெரிந்தது மட்டுமே. அப்போது சீதை வந்து தீக்குளிக்க போகும்பொழுது அந்த டைமில் அக்னியிலிருந்து இருந்து வந்த சீதை வெளியில் வந்து, அண்ட் இந்த சீதை வந்து அக்னிக்கு போனதாகத்தான் ஒரு ராமாயணம் வந்து சொல்லுகின்றது. பட் இந்த உண்மையை வந்து இது ரகசியமாக வைத்ததுனால ராமருக்கு வந்து ஒரு கெட்ட பேர், பொண்டாட்டியை வந்து சந்தேகப்பட்டுட்டாரு, அவர் வந்து வீட்டை விட்டு அணைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புராணத்தில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைகளும் இருக்கும் குறைகளும் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் வந்து எப்படி வாழ வேண்டும், ராமருடைய அவதாரம் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு அப்பாவுக்கு நல்ல மகனாக இருந்தார், சகோதரர்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்ணனாக இருந்தார், மக்களுக்கு வந்து ஒரு பிடித்தமான ராஜாவாக இருந்தார், ஒரு க்ஷத்ரியனாக இருந்தார், ஒரு நல்ல நண்பனாக இருந்தார் குகனுக்கு, ஒரு நல்ல பக்தை சவதிக்கு. ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவர் அவதாரத்தில் வாலிய வதம் பண்ணார் சுக்ரீவனுக்காக, அண்ட் விபீஷணருக்காக அவர் அயோத்தியில் போய் பட்டாபிஷேகம் பண்ண விபீஷணரும் கூட போகிறார். அங்கே வந்து ராமரினுடைய அவங்க வம்சாவளியில் பூஜை பண்ணிட்டு வந்த ரங்கநாதர், ஸோ அவரை வந்து அப்படியே தூக்கி விபீஷணர் கையில் கொடுத்தார், நீ எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு. விபீஷணர் அதை எடுத்துட்டு வர டைமில் தான் இங்கே காவேரி கரையில் அதை வைத்தார். அங்கேயே பெருமாள் வந்து ரங்கநாதராக படுத்துண்டார். ஸோ விபீஷணருக்காக நான் தெற்கை பார்த்து படுத்துக்கிறேன்னு சொல்லி தெற்கு இலங்கையை பார்த்து தான் ரங்கநாதர் வந்து இப்போ சயனிச்சுருக்கார். அங்கேருந்தே விபீஷணர் வந்து ரங்கநாதரை வந்து சேவிக்கிறார். ஸோ ராமாயணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ராமரை வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து ஒரு உத்தம புருஷனாகத்தான் நம்ம பார்க்கலாம். அந்த ராமர் பிறந்த இந்த ராம நவமி. ஸோ அவர் வந்து நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். ராமரினுடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து மேஷ லக்ன ஜாதகம், ஏழாம் இடத்துல சனி பகவான். அவருக்கு எல்லா கிரகங்களுமே உச்சமாக இருக்கும் புதனை தவிர. ஸோ ஒரு சூரியன் வம்சம் அவர். ஸோ சூரியன் வந்து அவருக்கு உச்சன். ஆக்சுவலாக ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் சூரியன் வந்து மீனத்தில் இருக்கார். ஆனால் அவர் வந்து சித்திர மாதத்தில் அவர் ஜாதகத்தில் பார்த்தா அவரை வந்து மேஷத்தில் தான் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் இந்த பங்குனி மாதத்தில் தான் பிறந்தார். ஏன்னா அவர் ஃபுல்லாக நாடு ஆளவில்லை, பரதனுக்கு விட்டுட்டு போயிட்டார். அடுத்ததாக அவருக்கு சனி ஏழாம் பாவத்தில் பொண்டாட்டியோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழவில்லை. ஸோ ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும்போது, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம், குழந்தைங்களோடையும் இல்லை. ஐந்து குடைய சூரியன் 12 இடத்துல மீனத்தில் போயிட்டார். பிள்ளைகள் இருந்தும் இல்லாதது தான், லவனும் குச்சனும் அவருடன் வாழவே இல்லை. ஸோ அவருடைய ஜாதகத்தை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தால், செவ்வாய் வந்து உச்சனாக இருந்தது மகரத்தில், க்ஷத்ரியன், எந்த போருக்கு போனாலும் அவர் வென்று விட்டு வருவார். அவர் கடகராசி புனர்பூச நட்சத்திரம். ஸோ சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அங்கே. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு அழகு, அவருக்கு வந்து ஒரு தேஜஸ்னு சொல்லலாம். ராமர் காலத்தில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தாங்க எல்லாருமே. இந்த ராம அவதாரத்தில் அதுக்கு முந்தின யுகம் இருக்கு இல்லையா, கிருத்த யுகம், அந்த யுகத்தில் தான் இந்த அமிர்த கலசத்தை வந்து கடைஞ்சு
ராகு கேது அப்படிங்கிறவங்க உருவானது கிருத்த யுகத்தில் தான். அப்போ அவங்க பெருமாள்கிட்ட அந்த ராகு கேது கேட்குறாங்க, எங்கள் நாங்கள் வந்து இப்படி ஒரு உருவமும் இல்லாமல் இப்படி இந்த பாவத்தை செஞ்சு நாங்கள் அலையிறோமே. அப்போ பெருமாள் சொல்கிறார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், த்ரேதா யுகத்தில் நான் அவதாரம் எடுப்பேன் ராமனாக, என்னுடைய அம்பும் வில்லுமாக நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க, ராகுவும் கேதுவும் அம்பும் வில்லுமாக ராமருக்கு வந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ராவணனை நீங்கள் வதம் பண்ணணும்னு கேட்டதுனால ராகு கேத்துவோடு சேர்ந்த ராமர் இருக்கார். அதனால் இந்த காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் ராமரை வணங்கினாலே போதுமானது. ராமரை வந்து இந்த ராம நவமி அன்று ஒரு 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு ரொம்ப நல்லது. தினமுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதுனீங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும். ராமனுக்கு வந்து எப்பொழுதுமே ராமனை விட ராம நாமத்துக்கு தான் பலம் அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஸோ டெய்லியே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லலாம், ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். அண்ட் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போனீங்கன்னா ராமரை ஜபம் பண்ணிங்கனாலே போகும். நீங்கள் ஆஞ்சநேயர் ஸ்லோகமே சொல்ல வேண்டாம், ராமரினுடைய ஜபம் பண்ணாலே நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். இந்த ராம நவமியில் சீதா, ராமா, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர். ஸோ எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்னு தெரில. மகாவிஷ்ணு வந்து பள்ளி கொண்ட பெருமாளாக பார்க்கடலில் படுத்துட்டுருக்கார் இல்லையா. ஸோ மகாவிஷ்ணு வந்து ராமராக வந்தார், ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மணராக வந்தார். அவர் கையில் இருக்கிற சங்கு சக்கரம் தான் பரதன் சத்ருக்கணன். ஸோ பெருமாள் எந்த அவதாரத்திலையும் இவங்க எல்லாருமே பெருமாள் கூடவே தான் இருப்பாங்க. மகாலட்சுமி தாயார் தான் சீதா பிராட்டியாக வந்தாங்க. ஸோ இந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஆதிசேஷனும் சங்கும் சக்கரமும் எல்லா அவதாரத்தினையுமே பெருமாள் கூடவே இருக்கிறது தான். ஸோ இந்த ஸ்ரீராம நவமி என்று ராமபிரானினுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கணும். அண்ட் ராமரை வணங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிம்பிள் தான். அவர் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கிருஷ்ணரை மாதிரி கேட்கவே மாட்டார். நம்ம வந்து இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால ஒரு பானகம் நீர்மோர் வச்சு பாசிப்பருப்பு இந்த மாங்காவோட போட்டு வடப்பருப்புன்னு ஒன்று செய்கிறது, இதை வைத்து நைவேத்தியம் பண்ணி ஸ்ரீராமனை வணங்கினாலே ஸ்ரீராமனோட சேர்ந்த சீதா பிராட்டி நமக்கு எல்லா அனுகிரகத்தையும் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.